எவ்வளவு பெரிய விஷயம். இங்க ஒரு இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னா, 108 திவ்ய தரிசனத்துல இருக்கிற 49வது இடத்துல இருக்கும் நிலா திங்கள் துண்ட பெருமாள் இங்க அமைஞ்சிருக்காருங்க. ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம் தான். சிவன் கோயில்ல 108 திவ்ய தரிசனத்துல இருக்க பெருமாள் ஒருத்தர் இங்க இருக்காரு. ஆற்காடு நவாப் ஆங்கிலேயருடன் போர் புரியும் போது இந்த கோவில தான் கோட்டை கோபுரமா பயன்படுத்தினாங்களாம். இந்த கோவில் தலம், அதாவது இந்த கோவிலோட தல விருட்சகம் மாமரங்க. எந்த கோவிலுமே நான் மாமர தல விருட்சகமா நான் பார்த்ததில்லை. இந்த கோவில நான் மாமரத்தை தான் நான் பார்த்தேன். இந்த மரம் வந்து 3500 வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்னு நான் நினைச்சேன். பட் அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அந்த மரத்தோட சிறப்புகளை பத்திலாம் அதுல போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் அது உண்மைதான்னு. இந்த கிளைகள்ல வந்து 4 முக்கியமான கிளைகள் இருக்கா. அந்த 4 கிளைகளையும் 4 விதமான மாம்பழங்கள் காய்க்குமாங்க. சூப்பர் விஷயம் இல்லைங்க. ஏகாம்பரநாதர் கோவில் கோபுரம், அதாவது இந்த கோவிலோட கோபுரம், காஞ்சிபுரத்துல எந்த திசையில இருந்து பார்த்தாலுமே இந்த கோபுரம் தெரியுமாங்க. சம விஷயம் இல்ல. இந்த கோவிலை பத்தின சிறப்புகள்லாம் நிறைய நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்னால வீடியோ எடுக்க முடியல. கோவில் உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் வெறும் போட்டோஸ் மட்டும்தான் எடுத்தேன். அந்த போட்டோஸை மட்டும்தான் இங்க நான் போட்டிருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலை சுத்தி வர்றதுக்கே குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளவு பெரிய கோவில், நீங்க ஒரு ஒரு இடமா நின்னு நின்னு அனுபவிச்சு ரசிச்சு பார்க்கலாங்க. நான் உண்மையா இந்த கோவிலை ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். எனக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும். நான் யதார்த்தமாக தான் அந்த கோயிலுக்கு போனேன். உண்மையிலே ரொம்ப மன நிறைவோட தான் நான் பார்த்துட்டு வந்தேங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உண்மையாக ஒரு மாற்றம் நடக்கும். அன்பே சிவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.